ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிகினர்ஸ்க்கு தேவைப்படுற ரெசன்ட் மெட்டீரியல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகுற மாதிரி மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் நான் கலெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். இன்னும் ரெசன்ட் மெட்டீரியல்ஸ் நிறையவே இருக்குது. அப்கமிங் வீடியோஸில் என்கிட்ட இருக்க ரெசன்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்ட் ஒன் பார்ட் டூ நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோவோட எண்டில் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே வாங்கின அண்ட் ப்ரைஸ் எல்லா டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னடா ரெசன் மெட்டீரியல்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்ததும் மாஸ்க் காமிக்கிறேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக மாஸ்க்கு நம்ம ரெசன் ஒர்க்குக்கு மாஸ்க் ரொம்ப 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 மேண்டேட்ரி. ஸோ தட் நான் ஃபஸ்ட்டு இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ரெஸ்பிரேட்டரி மாஸ்க்கு. இதோட பிராண்ட் 3M பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன் நான். இது ஆக்சுவலாக எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா, இந்த கெமிக்கல் ஒர்க்லாம் நம்ம பண்ணும் போதே இந்த மாஸ்க் போடுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு 2-3 hours நம்ம கண்டினியூஸாக ரெசன் ஒர்க் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்ம இந்த ரெஸ்பிரேட்டரி மாஸ்க் தான் யூஸ் பண்ணணும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1900 வரும். இப்போ நீங்கள் பிகினராக இருந்து இதை நீங்கள் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க், இதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க் சிங்கிள் பீஸ் நம்மளுக்கு 2 rupees 50 paise அந்த ரேஞ்சில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணும் போது சிங்கிள் மாஸ்காக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி 3 masks ஒன்றா வச்சு நம்ம யூஸ் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் நம்ம ஹெல்த்துக்கு சேஃப்டியாக இருக்கும். நான் பிகினராக இருக்கும் போது இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம ரெசன் ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே முக்கியமானது இந்த ஹேண்ட் க்ளவுஸை. கண்டிப்பாக நம்ம ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ரெசன் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப மிஸ் ஆகும். நம்ம கையில் ரெசன் படும்போது கண்டிப்பாக அலர்ஜிஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஹேண்ட் க்ளவுஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேர் ஆஃப் க்ளவுஸ் நம்மளுக்கு 5 rupees ரேஞ்சில் கிடைக்கிது. இப்போ நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி நம்ம க்ளவுஸை நம்ம ரிமூவ் பண்ணோன்னா நம்ம நெக்ஸ்ட் யூஸ்க்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணலாம். பட் மேக் ஷுர் நம்மளுக்கு நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ரெசன் நம்மளுக்கு அந்த க்ளவுஸில் ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கையில் ரெசன் படாத மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம். ஒன்ஸ் நம்மளுக்கு ரெசன் நம்மளுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம கையில் பட்டாலும் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம சேஃப்டி மெஷருக்காக யூஸ் பண்ணுறது காகுல்ஸ். ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், உங்களுக்கு மேண்டேட்ரினும் யூஸ் பண்ணிக்கலாம். இது 120 rupees ரேஞ்சில் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ தான் நம்ம மெயின் சப்ஜெக்ட்கே வந்திருக்கோம், ரெசன் அண்ட் ஹார்ட்னர். 2:1, 3:1, 1:1, 3 ratio நம்மளுக்கு கிடைக்குது. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா 2:1 ratio நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்மளோட ரெசனோட பிராண்ட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெசன் பிராண்ட் நம்மளுக்கு சரியில்லைன்னா குயிக்காக ஹார்ட் ஆகிடும், ஹீட் ஆகும், நிறைய இஷ்யூஸ் வரும் நம்மளுக்கு. நீங்கள் இப்போ பிகினராக இருக்கீங்களா, 300 grams பேசிக் பேக் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கி அதை ட்ரையல் பார்த்துட்டு நம்ம அது பிராண்ட் நல்லா இருக்குன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு பெரிய பேக் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் பெரிய பேக் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். நான் வாங்குகிற பிராண்ட் ரெசன் பார்த்தீங்கன்னா 300 grams 290 rupees, 1.5 kg 1200 rupees வருது. நெக்ஸ்ட்டு நம்ம ரெசன் ஒர்க்குக்கு ரொம்பவே முக்கியமானது இந்த வெயிட் மிஷின். ஆக்சுவலாக நிறைய பேர் இது மேண்டேட்ரி இல்லைன்னு சொல்லுவாங்க. வெயிட் மிஷின் இல்லாமல் நம்ம ஸ்பூனில் கூட நம்ம மெஷர் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் மிஷின் ரொம்பவே முக்கியம் ரெசன்ட்க்கு. ஏன்னா நம்மளுக்கு மெஷர்மெண்ட் கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சுனாலும் நம்மளுக்கு ப்ராஜெக்ட் நல்லாவே வராது. ஸோ தட் நம்மளுக்கு வெயிட் மிஷின் ரொம்பவே முக்கியம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 rupees அமேசான்லேயே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இது அஃபோர்ட் பண்ணுற ப்ரைஸ் தான். ஸோ நம்மளுக்கு ரெசன்ட் ஒர்க்குக்கு ரொம்பவே முக்கியமானது வெயிட் மிஷின். நெக்ஸ்ட்டு இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்பு நம்மளுக்கு ரெசன் நம்மளுக்கு ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டுத்தில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கப் கொஞ்சம் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம பேப்பர் கப் யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு கீழெல்லாம் ஸ்டெயின் ஆகும், ஆனால் பிளாஸ்டிக் கப்லாம் அந்த இஷ்யூ வராது. இந்த பிளாஸ்டிக் கப்பு நம்மளுக்கு சிங்கிள் பீஸ் 2 rupees ரேஞ்சில் நம்மளுக்கு கிடைக்கிது. நம்ம இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப் தான் யூஸ் பண்ணணும்ட்டு இல்லை, நம்ம நார்மல் கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்பு பிளாஸ்டிக் ஜக்ஸு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைட்லேயே மெஷர்மெண்ட் இருந்தால் இன்னும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 rupees. இது நம்ம ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெசன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டிக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் இது உட்டன் ஸ்டிக்ஸு. இந்த 3 sticks நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த சிலிக்கான் ஸ்டிக் தான். ஏன்னா இது நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும், ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டோன்னா நம்மளுக்கு ட்ரையான ரெசன்லாம் விழுந்துடும், நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஒரு 10 sticks வாங்கிட்டாலே நம்மளுக்கு ரொம்ப நாள் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்பேட்ச்லாம் இதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டிக் 1 rupees கிடைக்குது, சிலிக்கான் ஸ்டிக் 10 rupees, ஸ்பேட்ச்லா 50 rupees வருது. இந்த ஸ்பேட்ச்லாவும் நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும், ஈவனாக நம்மளுக்கு மிக்ஸ் ஆகும்.
சிலிக்கான் ஸ்டிக் கம்பேர் பண்ணும்போது உட்டன் ஸ்டிக் நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். நம்மளுக்கு எது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரொம்பவே முக்கியமானது மோல்டு. நம்ம ரெசன் ஒர்க் பண்ணும் போது பேஸ் கண்டிப்பாக வேணும். நம்மளுக்கு பேஸ் இருந்தால் தான் நம்ம ஒர்க்கே பண்ண முடியும். இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோல்ட்ஸ் தான் வரும். மோஸ்ட்லி மோல்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு மோல்டு நிறைய ஷேப்பு சைஸு டிஃப்ரெண்ட் சைஸ் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கிது. நம்மளுக்கு நம்ம ஒர்க்குக்கு எது நம்மளுக்கு சூட்டபிளாக இருக்குமோ நம்ம அது மட்டும். இப்போ பிக்னராக இருக்கீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் மோல்டும் வாங்கணும் இல்லை. நம்மளுக்கு நம்ம ஒர்க்குக்கு என்ன ஷேப்பு என்ன சைஸ் நம்மளுக்கு தேவைப்படுதோ நம்ம அதை மட்டும் வாங்கினா போதும். இது டீப் மோல்டு. இந்த மாதிரி டீப் மோல்டு நம்ம ஃப்ளார் ப்ரிசர்வேஷனுக்குலாம் ரொம்பவே யூஸ் ஆகும். ஃப்ளார் நம்மளுக்கு ஃபுல்லாக டிப்பாகி வரும். மோல்டோட ப்ரைஸ் ரேஞ்செலாம் சின்ன சைஸ், இப்போ கீச்செயின் பெண்டன்ட்டு புக் மார்க் இந்த மாதிரி ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா 30 to 80 rupees கிடைக்கும். அதே நம்மளுக்கு கொஞ்சம் பெருசு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் பண்ணுறோன்னா 100 to 700 வரைக்கும் கிடைக்கும். நம்மளுக்கு சைஸை பொறுத்து டிஃபர் ஆகும். பெரிய சைஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 700 ரேஞ்சுக்கு போயிடும். இப்போ டீப் மோல்டெலாம் பார்த்தீங்கன்னா 400 to 500 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பிக்மெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இது நான் இப்போ கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒபேக் பிக்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒபேக் பிக்மெண்ட்டு பெயிண்ட் மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70 rupees ஒரு பாட்டில் வரும் நம்மளுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்கா பவுடர். இது நம்மளுக்கு கொஞ்சம் ஷைனிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம் நம்ம. இது செட்டாகவும் கிடைக்கும் தனியாகவும் கிடைக்கும். தனியாக பார்த்தீங்கன்னா 60 rupees, செட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees அந்த ரேஞ்சில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரண்ட்டு ரெசன் கலருன்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 rupees வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பபிள் பர்ஸ்டர். நம்ம ரெசன் ஒர்க் பண்ணும் போது பபிள்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபார்ம் ஆகும். அது நம்மளோட ஒர்க் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ தட் நம்ம இந்த பபிள் பர்ஸ்டர் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த பபிள்ஸ்லாம் போயிடும். அதுக்காக யூஸ் பண்ணுறது இது ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் சொல்லுவாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 70 rupees வரும். இதோட டிஸ்க்ளைமர் செக் பண்ணிக்கோங்க, கீப் அவே ஃப்ரம் சில்ட்ரன்ஸ். நெக்ஸ்ட் இந்த கோல்டன் ஃப்ளேக்ஸ் தான். இந்த கோல்டன் ஃப்ளேக்ஸ் எதுக்காகனா நம்மளுக்கு டிசைனிங்காக தான் யூஸ் பண்ணுவோம். ரெசன் ஒர்க்கில் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது இந்த மாதிரி ஷீட் டைப்லேயும் கிடைக்கும், இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சும் கிடைக்கும். ரெண்டுத்தில் எது பெட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் டைப் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் நிறைய குவான்டிட்டி இருக்கும். அதை கம்பேர் பண்ணும் போது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 rupees வரும். இல்லை பர் பேக் நம்மளுக்கு 10 sheets வரும். இதே இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வரும். அது நம்மளுக்கு அதை கம்பேர் பண்ணும்போது குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ப்ரைஸ் ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும். இப்போ ரெண்டு கம்பேர் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷீட் டைப்பே வாங்கிக்கலாம். இதில் 3 shades வரும், கோல்டு சில்வர் அண்ட் காப்பர் 3 shades வரும். என்கிட்ட இப்போ கோல்டு அண்ட் சில்வர் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டு ஃப்ளார்ஸு. இந்த ஆக்சுவலாக ஒரிஜினல் டைசி ஃப்ளாரு. அது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ட்ரை ஆக்கி வச்சுருப்பாங்க ரெசன் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. இதை நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக ரொம்பவே காஸ்ட்லி. மற்றது கம்பேர் பண்ணும் போது பர் பேக் 12 pieces நம்மளுக்கு 185 rupees வந்துடும். ஜஸ்ட்டு டிசைனிங்காக தான் யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும்னா இதை நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி பிக்னராக இருக்கீங்க இது தேவைப்படலன்னா வாங்க வேணாம். இந்த ப்ரெஸ்டு ஃப்ளார்ஸு நிறைய டைப்பில் கிடைக்கிது. நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன், இன்னும் நிறைய டைப்ஸில் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டோன்ஸு. நம்ம ஒர்க்குக்காக நான் இந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுவேன். நம்மளுக்கு டிசைனிங்காக ஒரு ஒரு கலருக்கு அதுக்கேற்ற மாதிரி. இது ஆக்சுவலாக ஃபிஷ் டேங்கில் யூஸ் பண்ணுற ஸ்டோன் தான். இது கோல்டன் ஸ்டோன்ஸு. இது நான் ரெசன் ஸ்டோரில் வாங்கியிருக்கேன். இது பிளாக் ஸ்டோன்ஸு. இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 250 grams 100 rupees 120 rupees அந்த ரேஞ்சில் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கலர்டு கிளாஸ் பீசஸ்ஸு. கிளாஸ் பீசஸை பிரேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிப்சி ஃப்ளாரு, அதுக்கு கலர் பண்ணி வச்சுருப்பாங்க. இது மினி சீக்வன்ஸு. எல்லாருமே ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வரும். உங்களுக்கு ஒர்க்குக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஃபுல்லாகவுமே இந்த டிசைனிங் ஃபுல்லாகவுமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனிங் திங்ஸ்க்கு நிறைய மணி நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து இது ஹேண்ட் ட்ரில்லு. நம்ம கீச்செயின் பெண்டன்ட் ஒர்க்லாம் பண்ணுறோன்னா இந்த ஹேண்ட் ட்ரில் ரொம்பவே யூஸ் ஆகும். 10 sizes ஆஃப் பிட் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா இது அந்தளவுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகாது. பட் கீச்செயின்லாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 170 rupees வரும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ட்ரில் வாங்கியிருக்கேன். இது நான் பிகினராக இருக்கும் போது நான் வாங்கலை. ஃபஸ்ட்டு நான் ஹேண்ட்ரில் தான் யூஸ் பண்ணேன். ரீசெண்டாக பண்ணுற ஒர்க்ஸ்க்கு தேவைப்படுறதுனால நான் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ட்ரில் நான் வாங்கியிருக்கேன். இந்த மிஷினை ட்ரில்லிங்க்கு மட்டும் இல்லை, ஸ்மூத்திங்க்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். மெயினாக நான் அதுக்காக தான் இது வாங்கினேன். இந்த மாதிரி நம்மளுக்கு ரெசன் ஒர்க்கு சைட்லலாம் நம்மளுக்கு எக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்மூத்திங் மிஷின் நல்லா யூஸ் ஆகும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ப்ளோ டார்ச்சு. இது நம்மளுக்கு எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பபிள்ஸ் நம்மளுக்கு போகிறதுக்காக, நம்மளோட ரெசன் ஒர்க்கில் வர பபிள்ஸில் இந்த மாதிரி நம்ம ஹீட்டை ப்ளோ பண்ணோன்னா நம்மளுக்கு பபிள்ஸ்லாம் டிசப்பியர் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200. நம்ம பிக்னராக இருக்கும் போது அந்த பபிள் பஸ்டரோட இது நம்மளுக்கு நல்லாவே எஃபெக்டிவாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது டிப்பரிங் டூல். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு ரெசன் ஒர்க்கில் சைடில் எக்ஸஸ் ரெசன்லாம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம டிபரிங் டூல் யூஸ் பண்ணுவோம். இதை வச்சு இந்த மாதிரி சைடில் இருக்க எக்ஸஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 175 ரூபீஸ் வரும். தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்மளுக்கு டிஷ்யூ பேப்பர் ரொம்பவே யூஸ் ஆகும் ரெசன் ஒர்க்குக்கு. ஏன்னா நம்மளுக்கு ரெசன் ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே மிஸ் ஆகும் நம்ம பிளேஸ்லாம். ஸோ நம்மளுக்கு பக்கத்துலேயே டிஷ்யூ பேப்பர் இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இயர்பட்ஸு, டூத் பிக்கு, இது எல்லாமே நம்மளுக்கு குட்டி கீச்சைன் ஒர்க் பண்ணும் போது சைடில் மிஸ் ஆகிறத க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் தான் நம்ம பேசிக்காக ரெசனுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸை. இந்த ரெசன் மெட்டீரியல்ஸ்லாம் நான் எங்கே வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிக்னராக இருக்கும் போது நிறைய ஷாப் ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணனால தான் எந்த கடையில் அஃபோர்டபுளாக நம்மளுக்கு ப்ரைஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்களும் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய ஷாப் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நான் ட்ரை பண்ணி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது ஒரு 2-3 ஷாப்ஸ் இருக்குது. நான் அதோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அந்த பேஜில் எப்படி நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுன்னு நான் வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். இது ப்ரொமோஷனல் வீடியோ இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நம்மளுக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க எங்கே நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்குறீங்கன்ட்டு. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், எனக்குமே இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இதுதான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜு. ஆக்சுவலாக நான் 3 ஸ்டோரோட பேஜஸ் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், கண்டினியூஸாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து மகாலட்சுமி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு. இந்த ஷாப் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஆன்லைன்லேயே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளை அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த பேஜோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி எதுவும் இல்லை, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா இந்த வீடியோலேயே நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், காமிச்சிருப்பேன். அதில் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் பண்ணிங்கனாலே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எதாவது அவைலபிளாக இருக்குது, அதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம். இவங்கக்கிட்ட ரெசன் மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது. இவங்களோட ப்ராண்ட் ரெசன் பார்த்தீங்கன்னா டோமோ ப்ராண்டில் வச்சுருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ரெசன் இவங்களோட ப்ராண்டு தான். இவங்களோட ப்ராண்ட் ரெசனுமே நல்லாயிருக்கும், நம்மளுக்கு ஹீட் ஆகாது, ரொம்ப குயிக்காக ட்ரை ஆகிடாது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே வராது. இவங்கக்கிட்ட ட்ரையல் பேக் மாதிரியும் அவைலபிளாக இருக்குது, 300 கிராம்ஸு. நீங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேணும்னா நீங்கள் ட்ரையல் பேக் கூட ஆர்டர் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் ஒரு பெரிய பேக் ஆர்டர் பண்ணனா பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிக்மெண்ட்ஸு, மேக்கப் பவுடர் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ரெசன் மெட்டீரியல்ஸ் இல்லை வேறு கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, என்னென்ன திங்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு தெரியலன்ற மாதிரினா, இந்த மாதிரி கிட்டாகவே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கீ செயின் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு கிட்டு, ஒரு இயரிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு கிட்டு, அந்த மாதிரிலாம் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இல்லை, நீங்கள் அது இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா, இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பேஜோட டிஸ்கிரிப்ஷன், அதுலேயே அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா துளசி ரெசன் ஸ்டோர். இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இவங்களது ரொம்ப ஃபேமஸாக இந்த ரெசன் சப்ளைஸ்க்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பேஜ்னால் இது. இதில் நம்மளுக்கு இல்லாத மெட்டீரியலே இருக்காது, என்ன மெட்டீரியல் வேணும்னாலும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். லைக் இப்போ கிளாக்குக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன டூல்ஸு,
இல்லை அதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லாம் நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்காது. மற்ற ஷாப்லலாம் எந்த இன்ஸ்டாகிராம் ஆர் அமேசான் ஃப்ளிப்கார்ட் எதில் நம்ம பார்த்தோம் இல்லை லோக்கல் ஸ்டோர்ஸில் இதெல்லாம் பார்த்தோம்னாலும் சில திங்ஸ்லாம் உங்களுக்கு மைன்யூட் திங்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது. பட் இவங்க பேஜில் எல்லா திங்ஸுமே ரெசன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஏ டு ஜெட் இவங்க கிட்டே இருக்கும். இவங்க ஆன்லைன் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு, வினைல் ஸ்டிக்கர்ஸு எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை நான் கஸ்டமைஸ் பண்ணி இப்போ நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்தோன்னா அவங்களே நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இவங்களோட ஷாப்புமே அவைலபிளாக இருக்குது. பட் எங்கே இருக்குன்றது பிளேஸ்லாம் எனக்கு தெரியல. நீங்கள் வேணால் அவங்க பேஜில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஷாப்பில் கூட போய் வாங்கிக்கலாம். பட் நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போடுவேன். இவங்களோட பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே அவங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. இவங்கக்கிட்ட நம்ம வாட்ஸ்அப்லேயோ இல்லை கால்லேயோ பேச முடியாது, நம்பர் அவைலபிளாக இல்லை. இவங்களோட வெப்சைட்டில் டைரெக்டாகவே போய் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவங்களோட வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் உள்ளே போய் நம்ம எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஓப்பன் அந்த வெப்சைட் லிங்க்கு கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு நிறைய திங்ஸ் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இதிலேயே கிளிக் பண்ணி உள்ளே போய் வாங்கிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சில பொருள் தேவைப்படுதுன்ற மாதிரினா அந்த சர்ச் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன திங்ஸ் வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதோட திங்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டோன்னு டைப் பண்ணுறேன். இப்போ ஸ்டோன்ஸ்னால் நம்மளுக்கு அந்த கோல்டன் ஸ்டோன்ஸு இல்லை பீச் எஃபெக்ட்டுக்கு ஸ்டோன்ஸு எல்லாம் நிறைய வரும். அந்த எல்லாமே இதில் நம்மளுக்கு காமிக்கும் கீழே. இதில் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் ப்ரெஸ்டு ஃப்ளாஸ் நான் டைப் பண்ணுறேன். ப்ரெஸ்டு ஃப்ளாஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் முன்னாடி. இப்போ இதில் காமிக்கிறோம் பாருங்கள் என்னென்ன மாதிரி டைப்ஸ். இந்த டைசி ஃப்ளாஸு, ஜிப்ஸி ஃப்ளாஸு இதெல்லாம் நம்மளுக்கு பாக்ஸ் டைப்பில் வரும். இந்த மாதிரி நிறைய திங்ஸ் அவைலபிளாக இருக்கும் இவங்களோட வெப்சைட்டில். இப்போ இந்த வெப்சைட்டில் எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுனா, இப்போ ஜஸ்ட் அந்த ப்ராடக்டை நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி உள்ளே நம்மளுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணோன்னா பை இட் நவ் ஆட் டு கார்ட் ஆப்ஷன் இருக்கும். நம்மளுக்கு நார்மலாக நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுற மாதிரி தான். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இவங்களோட வெப்சைட்டும். இது உள்ளே போனோன்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அப்புறம் பேமெண்ட் மெத்தட்காக கேட்கும். நம்ம இப்போ பேமெண்ட் பண்ணிட்டோன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும். நம்மளுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு மெயிலுக்கு ஒரு மெயில் வரும். இந்த மாதிரி தான் இந்த வெப்சைட்டில் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணோம். அண்ட் ஃபைனல் ஷாப் இவங்ககிட்ட தான் நான் மோஸ்ட் ஆஃப் மை ரெசன் மெட்டீரியல்ஸ் வாங்குவேன். ரா மெட்டீரியல்ஸ் பை நிஷா இதுதான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜு. இவங்கக்கிட்ட தான் நான் நிறைய ரா மெட்டீரியல்ஸ் வாங்குவேன். என்ன இவங்கக்கிட்ட ஹோல்சேலும் அவைலபிளாக இருக்கும், ரீட்டெயிலும் அவைலபிளாக இருக்கும். இப்போ பல்காக வாங்கும் போது ப்ரைஸ் இவங்கக்கிட்ட கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். என்னோட ரெசின் பார்த்தீங்கன்னா ரெசின் அண்ட் ஹார்ட்னர் நான் மோஸ்ட்டாக இவங்கக்கிட்ட தான் வாங்குவேன். நான் ட்ரை பண்ண ஒரு 5 or 6 பிராண்ட்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது இவங்களோட ரெசின் பிராண்டு தான். ஸோ நான் இன்னும் இவங்களோட பிராண்டு தான் எனக்கு எல்லோ ஆகாது, சீக்கிரம் ட்ரை ஆகாது, அதே மாதிரி ஹீட் ஆகாது, இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் இருக்கனால இவங்களோட ரெசின் தான் நான் ரொம்பவே யூஸ் பண்ணுறது. என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கனாலும் தெரியும் இவங்களோட பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் தென் இவங்க பேஜில் நிறைய ஆஃபர்ஸ்லாம் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைக் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இயர் அண்ட் சேல் மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாக் இயர் அண்ட் சேலு அந்த மாதிரி நிறைய டைம் உங்களுக்கு ஆஃபர்ஸ் எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். உள்ளே போனீங்கனாலே இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கீழே வந்துடும். எல்லா ஐட்டம்ஸ்க்குமே ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கீழே இருக்கும். அது நம்மளுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்குமே நம்ம டெக்ஸ்ட் பண்ணி தனித்தனியாக ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இவங்க வாட்ஸ்அப்லலாம் ஆர்டர்ஸ் எடுக்க மாட்டாங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம இவங்ககிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணோம். இந்த இன்ஸ்டாகிராமில் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணும் போது
கண்டிப்பாக நம்மளுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். இவங்களோட ஷாப் வந்து பார்த்திங்கன்னா சூரத்தில் இருக்குது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஷிப்பிங் வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் யூஸ் பண்ணுற ரெசின் பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ராண்ட் தான். இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள், அவைலபிள் குவான்டிட்டி வித் ப்ரைஸோடு போட்டிருக்காங்க. மற்ற ப்ராண்ட் கம்பேர் பண்ணுறதோட இதில் ரொம்ப குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், பட் நம்மளுக்கு அஃபோர்ட் பண்ணுற ப்ரைஸாக இருக்கும். அதனால தான் எனக்கு இந்த ரெசின் ரொம்பவே பிடிக்கும். நம்மளுக்கு அஃபோர்ட் பண்ணுற ப்ரைஸில் தான் இருக்கும். நம்மளுக்கு இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 300 grams 290 rupees அந்த ப்ரைஸில் நம்மளுக்கு கிடைக்கும். இவங்ககிட்டையும் எல்லா மெட்டீரியல்ஸுமே அவைலபிளாக இருக்கும். இப்போ இவங்க பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கிறது எல்லாமே அந்த டைம் அவைலபிளாக தான் இருக்கும். இப்போ ஒரு சில ப்ராடக்ட் நம்மளுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருந்தாலும் அவங்க உடனே அதை டெலீட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே அவைலபிளான்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை. இதை ஸ்க்ரீனில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்கக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ, இன்றைக்கி தான் அந்த டாப் சீக்ரெட்டை நான் ரிவீல் பண்ணியிருக்கேன். முன்னாடியே சொன்ன மாதிரியே பர்டிகுலராக இந்த ஷாப்ஸ் மட்டும் பார்க்காதீங்க, நீங்கள் நிறைய ஷாப்ஸ் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எது அஃபோர்டபுளாக இருக்குது, எது குவாலிட்டி நல்லாயிருக்கோ அந்த ஷாப் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ப்ராண்ட் ஷாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கனால மோஸ்ட்லி நான் இவங்ககிட்ட வாங்குவேன். பட் இப்பயுமே எனக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும்னா நான் ஒரு 4-5 ஷாப்பில் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வாங்குவேன். நீங்களும் அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி வாங்குங்க. Thank you so much for watching this video. Bye bye.